ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த பேராலய திருச்சபையின் மூலமாக வாலிபர் கூடுகையிலும் பங்கு பெற்று வருகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த கூடுகை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபெட்டு வருகிற ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் உமது கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் பயன்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற தாசரையும் உமது கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை அவர்கள் வழியாய் நீர் இடைபடும்படியாக மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட உலகிற்கு வார்த்தை ஊழியத்தின் சார்பாக திரு எபினேசர் கிறிஸ்டோபர் அவர்கள் இந்த நேரத்தை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா, வா வா நண்பனே இளைஞனே துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. இந்த உலகமே உன்னை உற்று பார்க்கிறதே, இந்த உலகத்தை ஜெயித்தவர் உன்னுடன் இருக்கிறாரே. வா வா நண்பனே இளைஞனே துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. காலை கீழ்வானில் சூரியன் உதிப்பது போல நடுவானில் சிறகை விரித்து பறக்கும் கழுகை போல நீ துணிந்து எழுந்திட வேண்டும், இந்த உலகத்தை கலக்கிட வேண்டும். உயர்த்திடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை தொடங்கிட வேண்டும். உன்னை உயர்த்திடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை தொடங்கிட வேண்டும். வா வா நண்பனே இளைஞனே துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. நீரில் எதிர் நீந்தும் உயிருள்ள மீனை போல வேர் பற்றி முளைத்தெழும்பும் பச்சிளம் செடியை போல நீ எழுந்து ஜொலித்திட வேண்டும், இந்த உலகமே வியந்திட வேண்டும்.
சென்றிடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை தொடங்கிட வேண்டும். வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. இருப்பதையெல்லாம் இன்றே களைந்திட வேண்டும். தடையாக நிற்பதையெல்லாம் தாண்டி சென்றிட வேண்டும். உன் இதயத்தின் பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்திட வேண்டும். ஜெயம் தந்திடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை முடித்திட வேண்டும். ஜெயம் தந்திடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை முடித்திட வேண்டும். வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. இந்த உலகமே உன்னை உற்று பார்க்கிறதே. இந்த உலகத்தை ஜெயித்தவர் உன்னுடன் இருக்கின்றாரே. வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளை தகர்த்து வா. கிறிஸ்துவுக்கள் அருமையான வாலிப தம்பிமாரே, தங்கச்சிமாரே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார். அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். திடீரென்று சொல்லி நான் ஐயாவை 3 நாட்களுக்கு முன்பதாக சந்திக்க வந்த பொழுது, இந்த வாலிபர்களுக்காக நீங்கள் ஒரு பாடல் பாடி செய்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். நான் யோசித்தேன், என்ன பாடல் பாடுவது, என்ன பேசுவது, என்ன பேசினால் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா தடைகளையெல்லாம் தகர்த்து வா என்ற அந்த பாடல். உடனே அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தேன். தொடர்ந்து பேசுவதற்கு நான் யோசித்த பொழுது அந்த பாடலின் ஒவ்வொரு கவியிலும் முடிவிலே வருகிற வார்த்தைகள் எனக்கு மனதிலே வந்தது. என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், தொடங்கிடு, தொடர்ந்திடு, முடித்திடு என்று சொல்லி அந்த 3 வார்த்தைகள். அதைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலே வாலிப பிள்ளைகளோடு கூட உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு சம்மர் டைமில் உலகிற்கு வார்த்தை, வேர்ட் ஃபார் த வேர்ல்டு என்கிற அந்த ஊழியத்திலிருந்து வாலிபர்களுக்கு என்று சொல்லி ஒரு முகாம் நடத்தப்படும். ஒவ்வொரு வருடத்திலையும் அப்படி முகாம் நடத்தும் பொழுது ஒரு கருப்பொருள் வைத்திருப்போம். அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே பாடலை எழுதுவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. பாடலை எழுதி இசையமைத்து அந்த கேம்பில் வாலிபர்களை பாட வைத்து உற்சாகப்படுத்துவது எங்களுடைய வழக்கம். அப்படி நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊட்டியில் நடைபெற்ற அந்த வாலிபர் முகாமிலே அந்த கருப்பொருளுக்கு ஏற்றாற்போல் பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் என்னால் அந்த பாடலை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை, நிறைவு செய்ய முடியவில்லை. பல்லவியை மாத்திரம் எழுதியிருக்கிறேன், தொடர்ந்து கவிகளை என்னால் எழுத முடியவில்லை. கடைசியில் கேம்ப் வந்துவிட்டது. நாங்கள் பழைய பாடல்களை பாடினோம். கேம்ப்பு முதல் நாள் செய்தியிலே அங்கே சிறப்பு செய்தியாளராக வந்தவர், நான் அந்த பல்லவியிலே எழுத முடியாமல் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்திருந்த அந்த பாடலுடைய பல்லவியில் என்ன வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தேனோ அதைத்தான் அவர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினார்.
அதை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. எப்படியாகிலும் இந்த பாடலை எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உணர்வடைந்தேன். அடுத்த கேம்புக்காக நாங்கள் மதுரையிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது பஸ்ஸில் நான் யோசித்து கொண்டே ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த பாடல் ஆண்டவர் எனக்கு முழுமையுமாக கொடுத்து முடித்தார். வா வா நண்பனே, இளைஞனே, துணிந்து எழுந்து வா. வாழ்வில் சோகமா சோம்பலா, தடைகளை தகர்த்து வா. ஆண்டவர் உனக்கு முன் செல்கிறார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உனக்கு அதை ஜெயமாய் முடித்து கொடுப்பார் என்று சொல்லி மூன்று கவிகளையும் எழுதி முடித்து அடுத்த கேம்ப்லிருந்து நாங்கள் அதை பாட ஆரம்பித்தோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த பாடல் அமைந்தது. அருமையானவர்களே, அதில் மூன்று வார்த்தைகள். முதல் வார்த்தை தொடங்கிடு, தொடங்கிடு. ரெண்டாவது வார்த்தை தொடர்ந்திடு, தொடர்ந்திடு. மூன்றாவது வார்த்தை முடித்திடு. பிகின் யுவர் ஜேர்னி, ப்ரொசீட் யுவர் ஜேர்னி, கன்க்ளூட் யுவர் ஜேர்னி என்று சொல்லி மூன்று வார்த்தைகள். அருமையான வாலிபர்களே, அநேக நேரங்களிலே திகைத்து போய் கலங்கி போயிருக்கிறோம். என்ன தொடங்குவது, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடங்குவது, யாரை வைத்து தொடங்குவது என்று சொல்லியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டடத்தை கட்ட ஒரு குடும்பஸ்தான் யோசிக்கும் பொழுது என்ன செய்வார், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பார் என்று சொன்னால் அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த அஸ்திபாரத்தை தோண்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு கல்யாண வீடாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே சர்ச்சில் இருக்கிற அந்த ஃபாதரை கூப்பிட்டு கல்யாணத்தை ஆரம்பிப்பாங்க. இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஒரு வியாபாரி இருப்பார் என்று சொன்னால் தன்னுடைய கடையை தொடங்குவதற்கு யாராகிலும் ஒருவரை, முக்கியமானவரை கூப்பிட்டு கடையை தொடங்குவார். இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனிதன் என்ன செய்கிறான், தான் விரும்புகிற அல்லது தான் ஆராதிக்கிற அல்லது தான் மதிப்பு கொடுக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு தங்களுடைய தொழிலையோ வீட்டையோ அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். மதுரையிலே நான் சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவர் ஒருத்தர் கடையை ஆரம்பிக்கும் போது ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஒரு நடிகையை கூப்பிட்டு ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்த்தேன். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை பயணத்தை நான் எப்படி தொடங்க வேண்டும், யாரை வைத்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்து நானும் நீங்களும் தொடங்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்தெடுத்த தேவன் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் அல்லவா? அந்த ஆண்டவரை வைத்து நாம் தொடங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம், கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த அற்புதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யோவான் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாண வீட்டுக்காரரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கல்யாண வீட்டிற்கு அவர் அழைத்திருந்தார் அந்த வீட்டுக்காரர். ஆகையினாலே தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சரசம் காலியாய் போன போது ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார், பெரிய அற்புதத்தை செய்தார். வெறும் தண்ணீர் தித்திப்பான திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. அதை சாப்பிட்ட எல்லாரும் என்ன சொன்னார்கள், முன்பு இருந்ததை விட இப்பொழுது ருசியாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறார்கள். அப்ப ரெண்டு தடவை சாப்பிட்டுருப்பாங்க போல தெரியுது. முன்பு இருந்ததை விட இப்பொழுது ரொம்ப தித்திப்பாக இருக்கிறதே. அருமையானவர்களே, ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்திருந்தா அது அற்புதம் அல்ல. சம்பந்தமில்லாத ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை பாருங்க, நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் மத்தியானம் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நைட்டு நான் சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் திடீர்னு வித்தியாசமாயிருச்சு ஒரு நாள் டேஸ்ட். அப்போ என் மனைவியை பார்த்து கேட்டேன், மத்தியானம் குழம்பு நல்லா இருந்துச்சு இப்போ என்ன டேஸ்ட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். குழம்பு பத்தாதது மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு ஆல்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏற்கனவே இருந்த பொருளை வைத்து அவர் அற்புதத்தை செய்யவில்லை, வெறும் காலியான பாத்திரத்திலே ஜாடிகளிலே ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். அங்கே தண்ணீரை ஊற்றுகிறார்கள், அது தித்திப்பான திராட்சரசமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் எதிலையும் அற்புதம் செய்ய முடியும் அல்லவா? ஆனால் அடிப்படையாய் நான் யோசிக்கிற காரியம், அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடு. நீ எதையும் தொடங்கும் போது சங்கீதம் 37:5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில
மத்தேயு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் இல்லையா? மத்தேயுடைய நற்செய்தி நூலிலே 6 அதிகாரத்திலே 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையின் முதலிடம், முக்கியமான இடம் என் ஆண்டவர் இயேசுவுக்கு என்று சொல்லி நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவரை வைத்து நான் தொடங்க வேண்டும். அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நான் யாரை வைத்து தொடங்குகிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம் யாராக இருக்கிறார்கள்? என்னுடைய நண்பர்களா, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான உறவினர்களா? இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர், அன்று சராசரத்தை வார்த்தையினாலே உருவாக்கின தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட மாபெரும் தேவனை உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், துவக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, முன் சென்றிடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை தொடர்ந்திடு. முன் சென்றிடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை தொடர்ந்திடு. அருமையான வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள், விட்டுவிடாதீர்கள். ஆரம்பத்தில் ஆண்டவர் வேணும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் பாருங்கள், பிள்ளைங்க பரீட்சை எழுதும்போது, நான் செய்திருக்கிறேன், பரீட்சை எழுதும்போது பேப்பர் கொடுத்த உடனே, ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே என்ன செய்வோம், ஒரு பெரிய சிலுவையை வரைவோம். சிலுவை வரைஞ்சி அதுக்கு கீழே நான் என்ன தெரியுமா எழுதுவேன், இயேசுவே துணை அப்படின்னு எழுதுவேன். காரணம் என்ன, நான் எழுத போகிற அந்த பரீட்சையில் ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை நீங்கள் செய்யணும், நல்ல மார்க் கொடுக்கணும், நான் நல்லா பாஸ் பண்ணிடணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை முழுவதுமாக நம்பி சார்ந்து நான் இயேசுவே துணை என்று சொல்லி எழுதுகிறேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்துடுது, நான் பாஸ் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நான் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறேனா? நீதிமொழிகள் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 6வது வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் துவங்கும் போது இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறேன், அவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவை. இதை நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மற்றொரு அற்புதம் ஞாபகத்துக்கு வந்தது. சீஷர்கள் அங்கே படகில் போய்கொண்டிருக்கிறார்கள், கடல் காற்று பயங்கரமாக அடிக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் பயந்து போயிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரே ஒருவர் நடந்து வருகிறார். அவர்கள் யாரோ எவரோ என்று சொல்லி பயந்து போய்விடுகிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்காங்க பைபிளில், ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்களாம், பயப்படுறாங்க, பேயின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா கடல் மீது ஒரு மனிதன் நடக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுகிறார், அந்த சீஷர்களை நோக்கி கடலின் மீது நடந்து வருகிறார். நான் இதை யோசித்த உடனே இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் தரையில் நடக்கிறதே பெருசாக இருக்குது. ஏன்னா மாலை நேரங்களில் அநேக நேரங்களில் பார்க்குறோம், மனிதன் இந்த சாராயத்திற்கு அடிமையாகி விட்டான். சாராயத்தை குடித்து விட்டு அவன் இங்கேயும் அங்கேயும் தடுமாறி தடுமாறி நடந்து வீடு போய் சேரும்னா பெரிய காரியமாக இருக்குது. நான் ஒரு நாள் காலையில் 7 மணி இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு வாலிப பையன் காலங்காத்தாலேயே நடக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். இந்த லைசன்ஸ் வாங்கும்போது 8 போட சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி நடந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு தரையிலே நடப்பதே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே பேதுருக்கு பயங்கர ஆச்சரியம், ஆண்டவரே நானும் உம்மை போல இந்த கடலின் தண்ணின் மீது நடக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்பட்டு இறங்குறாரு. ஆண்டவர் அவனை நடக்க சொல்லி அழைக்கிறார், நடக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவை பார்த்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார், நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று சொல்லி அவர் மூழ்க ஆரம்பித்து விடுகிறார், தண்ணீருக்குள்ளே மூழ்க ஆரம்பித்து விடுகிறார். ஏன், காரணம் என்ன தெரியுமா, இயேசுவை நோக்கி பார்த்து நடந்து கொண்டிருந்த பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக அவர் தரையிலே நடப்பது போல் தண்ணீரில் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்கிறார், அங்கே கடல் அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு தடுமாற்றம், அவர் தண்ணீருக்குள்ளே மூழ்க ஆரம்பித்து விடுகிறார். அருமையான வாலிபர்களே, அநேக நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய சோதனைகள் உண்டு இல்லையா? எங்கள் வாழ்க்கையிலே சோதனை இருக்கும்போது வாலிபர்களாகிய உங்கள் வாழ்க்கையில் சோதனை வராமல் இருக்குமா? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த பாவம் உங்களுடைய கைகளுக்குள்ளேயே வந்து விட்டது. செல்போனுக்கு அடிமையாகி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எத்தனை பேர் தங்களுடைய நேரங்களை செலவழித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். உபயோகமான காரியம் இருந்தால் பரவாயில்லை, அநேக நேரங்களில் நம்முடைய பொன்னான நேரமெல்லாம் வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறது.
இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த தடுமாற்றமும் இல்லை. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, சுற்றுப்புறங்களை பார்க்கும் பொழுது அந்த பேதுரு விழுந்து விட்டான், மூழ்க ஆரம்பித்து விட்டான். வாலிபர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை பயணத்தை அற்புதமாய் ஆசீர்வதித்து கொடுப்பார். தொடர்ந்திடு, தொடர்ந்திடு, இயேசுவை நோக்கி பார்த்து தொடர்ந்திடு. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த வசனத்தை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. காலையில் எழுந்து வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியமான இடத்தை அவருக்கு கொடுங்கள். அப்படி நீங்கள் செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இடையூறுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், தவிடுபொடியாகிவிடும். தடைகளை எல்லாம் ஆண்டவர் தகர்த்து உங்களுக்கு முன்பதாக செல்வார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு முன்பதாக செல்கிறார், தொடர்ந்து நீ பயணத்தை பயணிக்க வேண்டும். மூன்றாவதாக நான் அதில் அந்த பாடலிலே எழுதியிருக்கிறபடி, நாங்கள் பாடினபடி, ஜெயம் தந்திடும் இயேசு கிறிஸ்துவில் உன் பயணத்தை முடித்திடு. நான் ஆரம்பித்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தேன், ஆண்டவர் இயேசுவோடு கூட ஆரம்பித்தேன், தொடர்ந்து அவரோடு கூட நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணம் முடிவில்லாமல் போகும் என்று சொன்னால் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்ததில் ஒரு பிரயோஜனம் இல்லையே. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. There is a goal, there is a purpose. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாத வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நான் ஓட்டத்தை ஓடி முடிக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு அச்சீவ்மெண்ட், எனக்கென்று ஒரு கோல் வேண்டும் இல்லையா, எனக்கென்று ஒரு குறிக்கோள் வேண்டுமே. அந்த குறிக்கோள் எனக்கு நான் தீர்மானித்து கொண்டால் நான் சீக்கிரமாக அந்த அச்சீவ் பண்ணி விடுவேன், அந்த ஓட்டத்தை முடித்து விடுவேன். எனக்கு என்ன கோல் இருக்குது தெரியுமா, ஆண்டவரோடு கூட நான் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நான் பல காரியங்களை சாதிக்க வேண்டும். எனக்காக உயிர் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தை எங்கும் அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் வாலிபர்களை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, சும்மா வந்தேன். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். அருமையான வாலிபர்களே, கிறிஸ்தவ வாலிபர்களுடைய வாழ்க்கையில் சும்மான்ற வார்த்தை வரக்கூடாது. ஒரு நோக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறதுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இயேசுவுக்காக இந்த உலகத்திலே நான் வாழ்வேன், கடைசி வரை அவருக்காக இந்த உலகத்திலே என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். அப்படி ஓடி முடிக்கும் போது ஆண்டவர் அங்கே நமக்காக கிரீடத்தை வைத்து எதிர்பார்த்து, என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திலே வெற்றியாய் ஓடி முடித்தான் என்று சொல்லி அந்த கிரீடத்தை நம்ம மேலே வைப்பார் ஆண்டவர். நம்ம முடிக்கணும், ஓட்டத்தை ஓடி வெற்றியாய் முடிக்கணும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தொடங்கிடு, தொடர்ந்திடு, முடித்திடு. கடைசியாக ஒலிம்பிக் பந்தயத்தில் கார்ல் லூயிஸ் என்ற ஒரு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, விசுவாசி, அவர் அநேக தங்க பதக்கங்களை அவர் வென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த கார்ல் லூயிஸ்ட்ட வந்து கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் நிறைய பதக்கங்களை வென்றிருக்கிறீங்களே, எது வரைக்கும் இப்படி தங்க பதக்கங்களை வெல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம், எது வரைக்கும் நீங்கள் தங்க பதக்கம் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கார்ல் லூயிஸ் சொன்னாராம், நான் எவ்வளவு காலம் ஓடுகிறேனோ அவ்வளவு காலமும் பதக்கங்களை வாங்குவேன் என்று சொல்லி சொன்னாராம். அடுத்த கேள்வி கேட்டாங்களாம், எவ்வளவு காலம் ஓடுவீங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என் ஆண்டவர் இயேசு என்னை அசைக்கும் வரை ஓடுவேன், என் ஆண்டவர் இயேசு என்னை அசைக்கும் வரை ஓடுவேன். எவ்வளவு காலம் வெற்றி பெறுவீர்கள், ஓடும் காலமெல்லாம் வெற்றி பெறுவேன். எவ்வளவு காலம் ஓடுவீர்கள், இயேசு என்னை அசைக்கும் வரை ஓடுவேன், ஆண்டவர் என்னை இயக்கும் வரை ஓடுவேன், ஆண்டவர் எனக்கு பலன் தரும் வரை ஓடுவேன். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான வாலிப தம்பியே, தங்கச்சியே, அநேக நேரத்தில்
நீ சோர்ந்து போய் விடுகிறாய் இல்லையா? அநேக நேரத்தில் நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய் இல்லையா? என்னத்தரா இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை அப்படின்னு சொல்கிற இல்ல. ஆண்டவர் இயேசுவை வைத்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. அவரோடு கூட தொடர்ந்து பயணி. அவரோடு கூட இந்த பயணத்தை நீ முடித்திடு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடங்கிடு, தொடர்ந்திடு, முடித்திடு என்று சொல்லி ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கவும், உம்மோடு கூட தொடர்ந்து நாங்கள் பயணிக்கவும், இறுதி வரை உமக்காக இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரை ஓடி முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.